குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்ததில் இருந்து விஷம் கக்கும் பேச்சுக்கள் அதிகரித்துவிட்டது. ஏஐஎம்ஐஎம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வாரிஸ் பதான் ஒரு கூட்டத்தில் பேசும்போது வன்முறையை தூண்டும் விதமாக பேசியுள்ளார். போராட்ட களத்தில் நாங்கள் பெண்களை மட்டும் நிறுத்தியுள்ளதாக கூறுகிறார்கள். பெண் சிங்கங்கள் மட்டும்தான் வெளியே வந்துள்ளன. அதற்கே உங்களுக்கு வியர்த்துவிட்டது. நாங்கள் 15 கோடி பேரும் திரண்டு வந்தால் என்னாகும் என்பதை நினைத்து பாருங்கள். 100 கோடி பேரை விட மிக பெரும் சக்தியாக இருப்போம் என மறைமுகமாக இந்துக்களை குறிப்பிட்டார். अभी तो सिर्फ शेरनिया बाहर निकली है और तुम्हारे पसीने छूट गए और समझ लो अगर हम लोग साथ में आ गए तो क्या होगा. 15 करोड़ है मगर 100 के ऊपर भारी है. याद रख लेना ये बात. ये याद रख लेना बात. நாம் விடுதலை கேட்கிறோம், அவர்கள் தராவிட்டால் நாம் பிடுங்கிதான் ஆக வேண்டும் என்றும் வாரிஸ் பதான் சொன்னார்.